அகாஷ் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது அவ்வையின் அமுத மொழியில் அவ்வையார் வழங்கிய நல்வழி வெண்பா 10 இன்றைய பாடல், ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ, மாநிலத்தீர் வேண்டா நமக்கும் அது வழியே நாம் போம் அளவும் எமக்கென்னென்று இட்டு உண்டு இரும். இந்த பாடல் மூலம் நமது தமிழ் புலவி அவ்வையார் நமக்கு என்ன அறிவுறுத்துறாங்க அப்படின்னா, இந்த பரந்த நிலப்பரப்புல இந்த பூமியில வாழ்ற எல்லாரும் ஒரு நாள் நிச்சயம் இறக்கத்தான் வேணும். அந்த வகையில நமக்கு நெருக்கமானவங்களை நாம இழந்திருப்போம். அப்படி இறந்தவங்களை நினைச்சு ஆண்டாண்டுமா வருஷா வருஷமா உக்காந்து அழுது புரண்டாலும் அவங்க நிச்சயம் திரும்ப வரப்போறதில்ல. ஆகையினால அதையே நினைச்சு நாம கவலைப்பட்டு இருக்காம இன்னொரு விஷயத்தையும் நாம உணர்ந்து, அவங்க எப்படி போனாங்களோ அதே மாதிரி நமக்கும் ஒரு நாள் மரணம் நிச்சயம். அதை உணர்ந்து இருக்கும் காலத்துல நல்ல மனதோட நல்ல இனத்தோட நல்லா உண்டு நம்மளோட சேர்ந்தவங்களுக்கும் நம்மை சார்ந்தவங்களுக்கும் சமுதாயத்துக்கும் நம்மளால் இயன்ற தர்மங்களை பண்ணி அன்னதானங்களை கூட்டு நம்மளும் உண்டு மற்றவங்களுக்கும் உணவளித்து நமக்கு மட்டுமே சேர்த்து வச்சு எனக்கு எனக்கு எனக்குன்னு சேர்த்து வச்சு ஒன்னத்தையுமே அனுபவிக்காம தனக்கும் பிரயோஜனம் இல்லாம பிறருக்கும் பிரயோஜனம் இல்லாம வாழாம தானும் நல்லா வாழ்ந்து இந்த சமுதாயத்துக்கும் நல்லா வாழ்ந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம வாழ்க்கைய நிறைவு பெறணும் அப்படின்னு இந்த பாடல் மூலமா சொல்றாங்க. மீண்டும் சுருக்கமா பார்த்தோம்னா, இறந்து போனவங்களை நினைச்சு அழுது புலம்புறதுனால திரும்ப அவங்க வரப்போறதுல இருக்கிற இந்த காலகட்டத்துல நாம நல்லபடியா வாழ்ந்து நம்மளும் நல்லபடியா உண்டு வாழ்ந்து நல்லா சாப்பிட்டு மத்தவங்களுக்கு நம்மளால இயன்ற அளவு உணவுகள் சாப்பாடு எல்லாம் கொடுத்து தர்மம் செஞ்சு சிறப்பா வாழ்ந்து வாழ்வை நிறைவடைய செய்யணும் அப்படின்னு அவ்வையார் இந்த பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துறாங்க. மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம். ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ, மாநிலத்தீர் வேண்டா நமக்கும் அது வழியே நாம் போம் அளவும் எமக்கென்னென்று இட்டு உண்டு இரும். இந்த தகவலுடன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகவும் வெற்றி நாளாகவும் அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.